சிற்றம்பலம் பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடும் நின் கழல் போது நாயினேன் கூட வேண்டும் நான் போற்றி இப்பழுக்கூடு நீக்கு என்னை போற்றி பொய்யலாம் விட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருள் போற்றி நின் மெய்ப்பலர் மெய்யன்னே திருச்சிட்டம்பலம். அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து கொண்டு நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். இன்று பிறந்திருக்கக்கூடிய ஆங்கில கணக்கிலே 2021 ஆண்டு பிறந்திருக்கின்றது. இவ்வருடமானது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான சுபீட்சகரமான நாளாக அமைய வேண்டும். இந்த வருடம் முழுவதும் நீங்கள் மனதிலே நினைத்திருக்கக்கூடிய காரியங்கள் ஈடேறும் நாளாக, அனைத்துமே கைகூடும் நாளாக, சகலதும் நிறைவேறும் நாளாக இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் அமைய வேண்டுமென அன்பே உருவான பரம்பொருளின் பாதம் பணிந்து மீண்டும் ஒரு தடவை இந்த 2021 ஆங்கில புருவடத்துக்கான நல்வாழ்த்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். அனைவரும் இன்பமுடன் வாழ்க, இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி சிறு குறிப்புகளை பார்க்கலாம். இன்று மங்களகரமான சார்வரி வருஷம் மார்கழி மாதம் 17 நாள். ஆங்கிலத்திற்கு 2020 ஜனவரி மாதம் 1 திகதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் சுப நேரமானது 6:29 தொடக்கம் 7:59 வரை காணப்படுகின்றது. ராகு காலமானது 10:59 தொடக்கம் 12:29 வரை காணப்படுகின்றது. யமகண்டமானது 3:29 தொடக்கம் 4:59 வரை காணப்படுகின்றது. இன்றைய திதி என நாம் பார்த்தோமானால் துதியை திதியானது முற்பகல் 10:02 வரை வியாபித்துள்ளது. அதுபோலவே பூச நட்சத்திரமானது முன் இரவு 8:51 வரை காணப்படுகின்றது. மங்களகரமாக பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆங்கில புதுவருடமானது அனைவருக்கும் நன்மை பயக்கும் ஆண்டாக அமையட்டும். தொடர்ந்து இன்றைய தினத்திலே உங்கள் 12 ராசிகளுக்குரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்க்கலாம். முதலில் மேஷராசி. மேஷராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு மேன்மை மிக்க சிறப்பு மிக்க நல்லொரு நாளாக காணப்படுகின்றது. தொடர்ந்து இடவராசி. இடவராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு நினைத்த காரியம் கைகூடும் நாளாக அமைந்திருக்கின்றது. தொடர்ந்து மிதுனராசி. மிதுனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு சுகம் நிறைந்த லக்ஷ்மிகரமான ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுகின்றது. தொடர்ந்து கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு மனதிலே சிறு சஞ்சலங்கள் கவலைகள் ஏற்பட்டாலும் நிதானமாக செயற்பட்டால், இறை அருளுடன் நீங்கள் செயல்பட்டால், இறை பிரார்த்தனையுடன் நீங்கள் இன்றைய தலை நகர்த்தினால் நன்மையே நடக்கும். தொடர்ந்து சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் வீண் தேவையற்ற தூர பிரயாணங்களை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையானதாக அமையும். தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு தத்துணிவு மிக்க ஒரு நாளாக, துணிவு மிக்க நாளாக, சிறப்பான நாளாக இன்றைக்கு உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. தொடர்ந்து துளாராசி. துளாராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு ஆர்வம் மிக்க, ஊக்கம் மிக்க, சிறப்பான ஒரு நாளாக காணப்படுகின்றது. தொடர்ந்து தனுர்ராசி. தனுர்ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு மனதிலே சில கவலைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் பலன் காணப்படுகின்றது. இருந்தாலும் நீங்கள் நிதானமாக செயற்பட வேண்டும். தொடர்ந்து விருச்சிகராசி. விருச்சிகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு முயற்சியில் அதீதமான வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக காணப்படுகின்றது. தொடர்ந்து மகர் ராசி. மகர் ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு மங்களகரமான சிறப்பான ஒரு நாளாக காணப்படுகின்றது. தொடர்ந்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு வெற்றிகரமான சிறப்பான ஒரு நாளாக காணப்படுகின்றது.
தொடர்ந்து மீனராசி. மீனராசியில் பிறந்த நண்பர்களே, இன்று உங்களுக்கு இன்பகரமான சிறப்பான நாளாக அமைந்திருக்கின்றது. இவ்வாறு உங்கள் 12 ராசிகளுக்குரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்த்தோம். தொடர்ந்து இன்று நாம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நேர கணிப்பீடானது இலங்கை இந்திய நேர கணிப்பீட்டுக்கானது என்பதையும் தெரிவித்துக்கொண்டு, நீங்கள் வாழும் நாடுகளில் இருக்கின்ற நேர வித்தியாசத்துக்கு, அதாவது சூரிய உதயத்துக்கு ஏற்ற வகையிலே உங்களுடைய நேரத்தை நீங்கள் கணிப்பீடு செய்து கொள்ள முடியும் என்ற ஒரு தகவலையும் இந்த நாள் இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்கின்றோம். தொடர்ந்து இன்றைய ஒரு சிறு சிந்தனையை நாம் பார்க்கலாம். நீங்கள் ஒவ்வொருவருமே மனதிலே ஒரு தன்னம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். அதாவது நாம் ஒரு மாடியிலே படியேறி செல்ல வேண்டும் என வைத்துக்கொள்வோம். படியேறும்போது இத்தனை படிகள் இருக்கின்றனவே என்று நாம் மலைத்து கொண்டு இருப்போமானால் படியேறவும் முடியாது, நான் நினைக்கின்ற அந்த புள்ளியை தொடவும் முடியாது. ஆனால் இவற்றையெல்லாம் கடந்து மேலேறலாம், இதுவும் கடந்து போகும் என்று நாம் நினைப்போமானால் நிச்சயமாக அந்த படிகளை கடந்து நாம் போக வேண்டிய அந்த புள்ளியை தொட்டுவிடலாம். அதைத்தான் எமது அன்னை குறிப்பிடுகின்றார். எவ்வாறு எனில், நீங்கள் ஒரு புள்ளியை நியமிப்பீர்களானால், மனதிலே சங்கல்பித்து கொள்வீர்களானால், எத்தனை விதமான கஷ்டங்கள் வந்தாலும் இவை ஒவ்வொன்றும் படிக்கட்டுக்கள் என அதன் மீது மிதித்து ஏறி முன்னேறுங்கள். இலகுவிலே விரைவிலே அந்த புள்ளியை அடைந்து விடலாம் என்று அன்னை சாரதாதேவி அம்மையார் குறிப்பிடுகின்றார். இந்த சிறப்பான குறிப்பினை, அதாவது கருத்தினை உங்கள் முன் பதிவு செய்து கொண்டு, இன்றைய தினம் அனைவருக்கும் இன்பகரமான சுபீட்சகரமான பொழுதாக அமையட்டும் என வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.